ஹாய் கைஸ், யாருன்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, நான் தான். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எக்ஸாம்ஸ் இருக்குது, படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதை நான் ஒவ்வொன்றா இனிமேல் உட்காந்து படிக்கணும். பா என்ன, எல்லாமே பிளாங்காக இருக்குது. பிளாங்கான பேஜ் தானே அது. தம்பி, படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்க மாட்டியா? என்ன ப்ரோ, படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்க மாட்டியா? எதுக்கு ப்ரோ, படிக்க வேண்டியது எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. ஏசப்பாக்கு என்ன இப்போ தெரியும் ப்ரோ, அவர் என்ன புரிஞ்சுக்குவார். என் பிள்ளைக்கு படிக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு. பைபிள் வாசிக்காமல் படித்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இவ்வளோ இருக்கும்போது அதுக்கு எப்படி ப்ரோ என்னால் டைம் ஒதுக்க முடியும்? நீ பைபிள் படிக்காமல் இருக்கிறது இது ஒரு சாக்கா உனக்கு? டைம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் எங்கே புரிய போகுது? படித்தா தான் புரியும். நானும் அப்போருந்து படிக்கிறேன், ஒன்றும் புரியலை, என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, நாளைக்கு எப்படியாச்சும் எக்ஸாமில் போய் பாஸ் ஆனால் ரைட்டு தான், போவோம். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? என்னப்பா அது, சனிக்கிழமை ஆனால் டக்குன்னு விடிஞ்சிருது. நல்ல வேலை இன்னைக்கு சனிக்கிழமையாக போச்சு. இன்னைக்கு நமக்கு நிறையா பிளான் இருக்குல்ல. இந்த அப்போவும் அடிச்சிட்டான்ல. சொல்றா டேய் மச்சான், சொல்றா வரையா? அதான்டா, இன்னைக்கு சனிக்கிழமை தானே, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னென்ன பிளானுன்னு. இந்தா வந்துடுறேன்டா, 5:05 நான் டக்குன்னு கிளம்பிடுவேன். சரி வாடா மச்சான், வாடா மச்சான். இந்தா வச்சுறேன், வரேன் 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 வச்சுருக்கேன். அப்பாடா, இன்னைக்கு நமக்கு நிறைய பிளான் இருக்குது, எல்லாத்தையும் போகிறோம். இன்னைக்கு நாளை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். தம்பி, வாரத்தில் 5 வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லி பைபிள் வாசிக்க மாட்டேற. இன்னைக்கு ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஆண்டவருக்காக டைம் ஒதுக்கலாம்ல ப்ரோ? நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்றைக்கு நான் என் வயிற்றுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். உபவாசம் இருந்தால் அது ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்தால் அது எப்படி சத்தம் போடும்? பெசாமல் இருந்து ப்ரோ, என்ன 5 வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி ஒரு நாளாச்சும் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு ஊசிட்ட போனால் அன்னைக்கு வந்துக்கிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணு, ஆண்டவருக்கு டயத்தை செலுத்து அப்படின்னு இருக்கீங்க. சரி அதை விட தம்பி, போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போனாதான் ப்ரோ? எனக்கு எதுக்குமே டைம் இல்லை ப்ரோ, என்னை விடுறீங்களா? ஐயோ, ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆச்சு, 100 சாக்ஸ் வேறு இருக்கணும். பரவாயில்ல, இன்றைக்கி 1 சாக்ஸோடு போவோம். இல்லை புக் இருக்கா? மேக்ஸ் மட்டும் மேக்ஸ் நோட் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுப்பா சாமி. டேய் தம்பி, சாப்பிட்டு போடா. எதுக்குமா? வேணாமா, லேட் ஆயிடுச்சு. மதியத்துக்காச்சும் சாப்பாடு எடுத்துகிட்டு போ. ஐயோ வேணான்னு சொல்கிறேன் இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்டாதான்டா உடம்புக்கு நல்லாயிருக்கும். என்ன டிஃபன், என்னம்மா அது இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸு? எனக்கா இல்லை ஸ்கூலுக்கே சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? காலையிலேயே சாப்பிட மாட்டேறேன், அதான் 2 இருக்குடா. ரொம்ப தாமா பிள்ளை மேலே அக்கறை. போயிட்டு வரேம்மா, பாய். அம்மா ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ. வாசித்தியா பைபிளா? இல்லையே, வாசிக்கலையே. எனக்கு ஸ்கூல் கிளம்பவே நேரம் இல்லை. பாருங்க, 1 சாக்ஸோட ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன், இதில் எப்படி பைபிள் வாசிக்க முடியும்? அதுக்கெல்லாம் டைம் இல்லை ப்ரோ. உங்கள் அம்மா உடனே கேட்டாங்களா பைபிள் வாசித்தியான்ட்டு? அதெல்லாம் கேட்கல, எங்கள் அம்மா இன்றைக்கும் கேட்க மாட்டாங்க. அம்மா, உங்கள் பிள்ளைய நீங்கள் சாப்பிட மாட்டானே, சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டானேன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. ஆனால் ஆண்டவருக்கா நேரம் ஒதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் சொல்லியே தரலையே. நீங்கள் இப்போ நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை நாளைக்கு ஒரு கேள்விக்குரியா தானம்மா நிற்கும். விடுங்க ப்ரோ, எங்கள் அம்மா பாவம். தம்பி, உன் வாழ்க்கையே இங்கே பாவமாக போய்கிட்டு இருக்கு, உங்கள் அம்மா பாவம்ன்றது இருக்க. என்ன ப்ரோ டைம்லன்றேன், புரிஞ்சிக்க மாட்டீங்களே. ஆறு டு 7 ரன்னிங் கிளாஸ் போனோம். 7 to 8 குளித்து சாப்பிட்டு முடிச்சு வந்துடுவோம். அடுத்து 9 to 10 மதுரைக்கு போயிட்டு அங்கே ஜாவா கிளாஸ் முடிச்சுட்டு, அடுத்து 12 to 6 காலேஜ் அட்டன் பண்ணிட்டு, அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நேரம் எல்லாத்தையும் கரெக்டாக எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? அதை அலாரம் செட் பண்ணிக்கோ, 1 hour. பேசிக்கிட்டே இருப்பாரு. என்ன ப்ரோ உங்களுக்கு என்ன வேணும்? நீ இந்த டயத்துல இந்த டயத்துக்குள்ள இது செய்யணும் நினைக்கிற, நீ அந்த டயத்தே கொடுத்த ஆண்டவருக்கு கொஞ்ச நேரமா டயத்தை ஒதுக்கணும்னு நினைச்சியா? இல்லையே, நான் அப்பெல்லாம் எதுவுமே நினைக்கலையே. எனக்கு இதுவே டைம் பத்த மாட்டேது ப்ரோ. ஒரு நாளில் இருக்கிறது 24 hours. அந்த 24 பத்தாம நான் பக்கத்து நாள்ல இருந்து கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற தம்பி, உங்க டைமிங்லாம் எனக்கு புரியுது. என்னதான் இருந்தாலும் காலையில அதிகாலையில எந்திரிக்கும் போது ஆண்டவருக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் செஞ்சேன்னா உங்களுக்கு நாள் நல்லா இருக்கும்ல. அப்படியா? பாப்போம் அங்கிள், டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறது நல்லதாக தான் இருக்குது, ஆனால் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் அங்கிள். பாய். என்னமோ போப்பா. ஹாய் கைஸ்,
எல்லாரும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்க பிளான் பண்ணி, ஆனால் அந்த நேரத்தை படித்து அந்த டைம் படித்தது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அவருக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாச்சும் ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றத யோசிச்சு பாருங்கள். பிரதர் பிரதர், இவ்வளோ பேசுகிற நீங்கள், இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? பிரதர், இந்த கான்செப்டே என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை வச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி பண்ணேன், அதுக்காக நான் பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணாமலாம் இல்லை, வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணல, நான் பண்ணது தப்பு, அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் மன்னிப்பு கேட்டேன். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, ப்ரேயர் பண்ணி ஆண்டவருக்குன்னு டைம் ஒதுக்கியிருப்பீங்க, அவங்கள வந்து இயேசுப்பா வந்து கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பண்ணாமல் இருந்தவங்க இனிமேலாச்சும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நான் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆண்டவர் தான் நமக்கு வந்து இந்த நேரத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அந்த அதிகாலையில் எழுந்து ஒரு 5 மணி to 6 மணிக்குள்ளே ஒரு ப்ரேயர் பண்ணி பாட்டு பாடி அவருடைய சமூகத்தில் அமர்ந்துட்டு அதுக்கடுத்து எந்த வேலைனாலும் செய்யணும். அந்த ஒரு மணி நேரன்றதே கம்மின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்மளை இவ்வளோ பெரிய வாழ்க்கையும் இவ்வளோ பெரிய காலங்களையும் கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் போதாது. ஸோ நீங்கள் எல்லாருமே எது பண்ணாலும் சரி, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இப்போ வெளியே போகிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு நான் போகிறேன், எனக்கு பாதுகாத்து ஆசிரிச்சு பலப்படுத்தணும்னு சொல்லி அவருக்கு வந்து நேரத்தை வந்து செலவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பாய். ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழித்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க.